நேற்றைய தினம் சேலம் மாவட்டம் வீரபாண்டி அருகே திருமலைகிரி பேரூராட்சி தலைவரும் திருமலைகிரி திமுக ஒன்றிய செயலருமான மாணிக்கம் அவர்கள் அந்த கிராமத்திலே ஒரு தலித் இளைஞர் பிரேம்குமார் என்கின்ற தலித் இளைஞர் கோவிலுக்குள் வந்தார் என்கின்ற காரணத்தினால் அவருடைய குடும்பத்தார் மற்றும் அந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்களெல்லாம் அழைத்து அந்த வாலிபரை படு கேவலமாக சாதி ரீதியோடு வன்கொடுமையிலும் கீழாக அவதூறாக பேசி சாதி திமிரோடு நடந்து கொண்ட மாணிக்கம் அவர்களை புரட்சி பாரதம் வன்மையாக கண்டிக்கின்றது. திமுக தலைமை தற்காலிக பணி நீக்கம் செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், பேரூராட்சி குழு தலைவர்கள் இவர்கள் போன்றவர்களெல்லாம் தலித் மக்களை இழிவாக பேசுவதும் இழிவாக நடத்துவதும், அது மந்திரியாக இருந்தாலும் சட்டமன்ற நாடாளுமன்ற சேர்மனாக இருந்தாலும் அவர்களை இது போன்று தான் நடத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எத்தனையோ மந்திரிகளை சொல்லலாம். அதற்கு உதாரணமாக திரு கே என் நேரு அவர்கள், பொன்முடி அவர்கள், துரைமுருகன் அவர்கள் இது போன்ற அமைச்சர்களெல்லாம் படு கேவலமாக தலித் என்கின்ற ஒரே காரணத்தினால் மோசமாக விமர்சிப்பதும் அவர்களை அசிங்கப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் தொடர் கதையாகி கொண்டிருக்கின்றது. இது யூடியூப் சேனல்களில் வைரலாக வந்திருக்கின்றது. சேலத்தில் திருமலைகிரியில் நடந்த இந்த சம்பவம் அனைவரும் பார்த்திருப்பார்கள். இதைவிட ஒரு ஆதாரம் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு தான் அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்து வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்து மீண்டும் இது போன்ற தவறு நடக்காத வண்ணம், எவரும் செய்யாத வண்ணம் ஒரு கடுமையான தண்டனை மூலமாகத்தான் இவர்களெல்லாம் மாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இது தொடர்ந்து நடைபெறுகின்ற காரணத்தினால் புரட்சி பாரதம் நாளை தினம் சேலம் மாவட்டத்திலே அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கண்டன போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். இது தொடர்கதையாக இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் புரட்சி பாரதத்தினுடைய தொண்டர்கள் திமுகவையும் இந்த அரசையும் எதிர்த்து கடுமையான கண்டன போராட்டங்களை நடத்துவார்கள். இது மற்றவர்களுக்கும் நடந்திருந்தால் உடனடியாக அந்த இளைஞர் மட்டுமல்ல அந்த குடும்பம் அந்த ஊரையே கூட காவல்துறை வைத்து நாசம் செய்திருப்பார்கள். ஆனால் இது போன்ற சாதி திமிர் பிடித்தவர்கள், சாதி வெறியோடு நடந்து கொண்டவர்கள் எல்லாம் கண் துடைப்புக்காக கைது செய்வதும் அந்த இயக்கத்தை விட்டு தற்கொலைமாக நீக்குவதும் இது தொடர்காதையை கொண்டிருக்கின்றது. இது அந்த கட்சியுடைய தலைமைக்கு தெரியாமல் இருக்கின்றதா, அல்லது அந்த தலைமை இவர்களை செய்யட்டும் என்று தூண்டிவிடுகின்றதா என்று எங்களுக்கு புரியவில்லை. இதை தொடர்ந்து நடக்குமேயானால் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற பட்டியலின மக்கள் திமுகவிற்கு எதிராக செயல்படுவார்கள் என்ற கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் கடந்த மாதத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவயல் என்கின்ற கிராமத்தில் குடிநீரில் தலித் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் குடிநீரில் உயர்நிலை தொட்டியில் மலத்தை கலந்து இன்றைக்கு அந்த மக்களை அந்த தண்ணீர் குடித்ததினால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கின்ற ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகுதான் மருத்துவர் சொல்லிதான் அதை பார்க்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள், மலம் இருப்பதை உறுதி செய்கிறார்கள். அதற்கு காவல்துறை அங்கே இருக்கின்ற காவல்துறை ஒரு தலித் இளைஞனை நீ செய்ததாக ஒப்புக்கொள், உனக்கு அரசாங்கம் வேலை வாங்கி தருகிறோம், 2 லட்சம் ரூபாய் பணமும் தருகிறோம் என்று அந்த அருகில் இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளர் அங்கே சொல்லியிருக்கிறார். இது எந்த கொடுமையிலும் கொடுமையாக இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் காவல்துறை தலைமை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது, இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்று வரையில் அங்கே
இந்த கொடுமையை செய்தவர்களை கைது செய்யவில்லை, மாறாக தலித் மக்களையே அங்கே துன்புறுத்தி நீங்கள் தான் செய்திருப்பல் நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று துன்புறுத்துவது எந்த விதத்திலும் இது நியாயமில்லை. இது அநியாயத்திலும் அநியாயம், கொடுமையிலும் கொடுமை, வன்கொடுமையிலும் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்போதெல்லாம் இது போன்ற கொடுமைகள் நடப்பது வாடிக்கையாகிவிட்டது. ஆனால் இனிமேல் பட்டியலின மக்கள் திமுகவை தமிழ்நாடு முழுக்க எதிர்க்க முடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துவிட்டது. ஆகவே இதற்கு மேலும் இந்த அரசும் திமுக தலைமையும் காவல்துறையும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் பின் விளைவுகளை அவர்கள் போராட்டத்தின் மூலமாக சந்திப்பார்கள், இந்த மக்களுடைய எதிர்ப்பை வாங்கிக் கொள்வார்கள் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உடனடியாக இன்றைக்கு கைது செய்திருக்கின்ற மாணிக்குமார்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து ஒரு வருடம் சிறை தண்டனை அவருக்கு அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற SC ST ஆணையம் அது செயல்படாமல் இருக்கின்றது. அந்த ஆணையத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும் அந்த அரசு. ஓய்வு பெற்ற நீதிபதியை, உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியை தான் அதுக்கு தலைவராக வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில உறுப்பினர்களை, பல்வேறு துறைகளிலே பணிபுரிகின்றவர்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு சலுகைகளும் அரசு சம்பளமும் வீணாகத்தான் இருக்கின்றது. SC ST ஆணையம் இருந்தும் பிரயோசனம் இல்லை, அதை கலைத்து விட்டாலே நன்றாகத்தான் இருக்கும். அந்த ஆணையம் இருந்தும் இது அரசனுடைய கண்ணசைவுக்காக காத்து கொண்டிருப்பது வெக்கத்திலும் வெக்கம், கொடுமையிலும் கொடுமை. ஆகவே இந்த ஆணையம் இருந்து பிரயோஜனமில்லை என்றுதான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் எந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆறுதல் சொல்லவில்லை, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் இவர்கள் போய் ஆய்வு செய்யவில்லை, அதற்குண்டான அரசு அதிகாரிகளை கலந்து பேசவில்லை. இந்த ஆணையம் இருந்து என்ன பிரயோஜனம் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அரசு உடனடியாக அந்த ஆணையத்திற்கு அதிகாரம் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஈரோடு எலெக்ஷன் வந்து இன்னும் வேட்பாளர் வந்து முடிவு செய்யலை. நாங்கள் இருக்கிற கூட்டணி அதிமுக கூட்டணி முடிவு செய்யலை. யார் வேட்பாளர் முடிவு செய்து அதுக்கு பிறகு மனு தாக்கலை செய்த பிறகு அவர்கள் பிரச்சாரத்தை தொடர்வார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு சின்னம் எப்பொழுது ஒதுக்குகிறார்களோ இப்பொழுது வரை அதிமுகவில் பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால் வழக்கு நீதிமன்றத்திலும் தேர்தல் அலுவலகத்திலும் இருக்கின்ற காரணத்தினால் சின்னம் பற்றி இன்னும் தெரியவில்லை. எப்பொழுது சின்னம் ஒதுக்குகிறார்களோ அப்பொழுது தேர்தல் பணி சுறுசுறுப்பாக இருக்கும். எங்களுடைய புரட்சி பரப்பு நிர்வாகிகளும் ஈரோட்டில் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தான் தேர்தல் பணிகளிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் திமுக இன்றைக்கு அவருடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு இளங்கோன் அவர்கள் வேட்பாளராக இறக்கியிருக்கிறார்கள். ஆனால் இளங்கோன் அவர்களுக்கு அந்த பகுதியிலே எந்த விதமான நல்ல பெயரும் இல்லை. மாறாக பொதுமக்களை, குறிப்பாக தொகுதி மக்களை அவர் கண்டுகொள்ள மாட்டார், அவர்களை மதிக்கவும் மாட்டார் என்கின்ற ஒரு அவப்பெயர் இருக்கின்றது. காங்கிரஸுக்கு கெட்ட பெயர் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே திமுகக்காரர்கள் கூட முழு மனதோடு தேர்தல் பணி செய்வார்களா என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இது இடைத்தேர்தல் என்கின்ற காரணத்தினால் திமுக ஆட்சியில் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்வார்கள் என்கின்ற ஒரு எண்ணமும் எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. இன்றைக்கு கூட திரு அமைச்சர் வேலு அவர்களும் திரு நேரு அவர்களும் இன்னும் ஒரு சில அமைச்சர்களும் அங்கே பணப்பட்டுவாடா செய்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. கண்டிப்பாக அவர்கள் எந்த அளவிற்கு பணத்தை கொடுத்து அங்கே தேர்தலில் வெற்றி பெற முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் அத்துமீறுவார்கள். பணத்தின் மூலமாக மக்களுக்கு அங்கே ஆசைவார்த்தைகளை கூறுவார்கள், பணமும் கொடுப்பார்கள். நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு நல்ல விதமான தேர்தலாக இருக்காது, நியாயமான தேர்தலாக இருக்காது. அது கண்டிப்பாக திமுக எந்த விலையை கொடுத்தாவது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் எந்த அளவுக்கும் சென்று விடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. ஆகவே தேர்தல் பறக்கும் படை, தேர்தல் அலுவலர்கள் அங்கே கவனமாக இருந்து அந்த தேர்தலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கண்டிப்பாக அங்கே பணங்கள் மூலமாகத்தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதற்கு காரணம் திருமங்கலம் ஃபார்முலா என்கிறார்கள்.
திருமங்கலத்தில் எப்படி பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கினார்களோ அதே போல்தான் இங்கேயும் வாங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்காக அமைச்சர்கள்லாம், திரு செந்தில் பாலாஜி உட்பட அமைச்சர்கள்லாம் பணத்தை மூட்டை கட்டி கொண்டு அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே பணத்தை இறக்கி அங்கே மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற காவல்துறையை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று அனைவருக்கும் தெரியும். ஆகவே மத்திய காவல்துறை, தேர்தல் ஆணையம் அதில் கவனமாக இருந்து இந்த தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும் என்று நேரத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.